ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுநீரக பாதிப்புகளின் அறிகுறிகள் முதல் காக்கும் வழிகள் வரை மருத்துவர்கள் தரும் அலர்ட் குறிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறுநீரக நோய் தொடக்க நிலையில் எந்த ஒரு அறிகுறியும் வெளிப்படுத்துவதில்லை. சிறுநீரக பாதிப்பு ஒருவருக்கு ஏற்படுகின்றதென்றால் தொடக்கத்திலேயே அதன் அறிகுறி எதையும் அவரால் உணர முடியாது. குழந்தைகளுக்கு 2 மில்லிகிராமுக்கு அதிகமாகவும் பெரியவர்களுக்கு 5 மில்லிகிராமுக்கு அதிகமாகவும் இருந்தால் அவர்களது கிட்னி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். சிறுநீரகம் பாதிப்படைவது எப்படி என்றால், கட்டுப்படாத சர்க்கரை நோய், கட்டுப்பாட்டில் இல்லாத இரத்த அழுத்தம், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், சிறுநீரக தொற்றுகள், சிறுநீரக கற்கள், உடல் பருமன், காசநோய், வலி நிவாரணி மாத்திரைகளின் பக்க விளைவு, உணவு நச்சுக்கள், புரோஸ்டேட் வீக்கம், புற்றுநோய் போன்றவற்றால் சிறுநீரகம் பாதிப்படைகிறது. இந்த பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்துவிட்டால் பிரச்சனைகள் குறையும். தவறினால் நாளடைவில் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு சிறுநீரகம் செயலிழந்துவிடும். தினமும் போதிய அளவில் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதால் சிறுநீரக இயக்கம் பாதிக்கப்படும். சிறுநீரை அடக்கி வந்தால் சிறுநீர் பையின் அழுத்தம் அதிகரித்து அதனால் சிறுநீரகம் பாதிப்படைவதோடு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுவிடும். எனவே சிறுநீர் வந்தால் அதை அடக்காமல் உடனே வெளியேற்ற வேண்டும். சிறுநீரகத்தை காக்க சில வழிகள். உணவில் உப்பை குறைத்து சாப்பிட்டால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கலாம். நாளொன்றுக்கு தேவையான சமையல் உப்பின் அளவு 5 கிராம் மட்டுமே. சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். புகை பிடிக்கக்கூடாது. தினமும் குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுயமாக கடைகளிலிருந்து மருந்து வாங்கி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் 6 மாதத்திற்கு 1 முறை செக்கப் செய்து கொள்ள வேண்டும். நாம் பொதுவாக நம் வீடுகளில் அன்றாடம் சமையலுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வாங்கும்போது எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு செலவாக இருக்கிறது என்று கணக்கு போட்டு பார்ப்போம். மற்ற பொருட்களில் இவ்வளவு செலவு ஆகியிருக்கிறது, எவ்வளவு மீதி இருக்கிறது என்பதை கரெக்டாக வைத்திருப்போம். ஆனால் உப்பில் மட்டும் இதுவரை எவ்வளவு செலவு செய்திருக்கோம் என்று ஒரு வீட்டிலும் அளவு வைப்பதில்லை. எனவே அதனை முறைப்படுத்த வேண்டும். உங்கள் வீட்டில் இனி உப்பு செலவு மற்றும் பயன்பாட்டுக்கு கணக்கு எழுதுங்கள். அப்போதுதான் உப்பின் அளவை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். 20 வருடங்களுக்கு முன்பு சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் 3வது இடத்தில்தான் இருந்தது இந்தியா. இன்று பார்த்தால் பெருகியிருக்கும் சிறுநீரக நோய்களுக்கு முக்கிய பாதிப்பாக பார்க்கப்படுகிறது டயாபெட்டிஸ் தான். எனவே அதனை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் நம்முடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.